अयं मुहूर्तस्तु मुहूर्तोऽस्तु सूर्यादीन् नवानां ग्रहाणाम् आनुकूलफलसिद्धिरस्तु तदेव अग्रं सुदिनं तदेव ताराबलं शब्दबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपतेः अङ्गेयुगं स्मरामे उमामहेश्वराभ्यां नमः सरस्वतीपद्मगर्भाभ्यां नमः लक्ष्मीनारायणाभ्यां नमः सर्वेषां देवानां नमः केतुना कण्ठे बध्नामि सुभगे त्वन्दीव शरदां शतं माङ्गल्यकारणं मुहूर्तस्तु मुहूर्तोऽस्तु அவன் குந்தலாவை கொண்டு போய் வெளியிட்டால் செல்ல முடியாதவன் அவன். அவசியமானால் என் உயிரை கொடுத்தாவது அவனை தடுக்க வேண்டும், அவளை காக்க வேண்டும். கொடியவனே உன்னை உன் தந்தையை கொன்றவுடனே உன்னையும் கொல்லாமல் விட்டது நான் செய்த மிகப்பெரும் தவறு. போ! சத்திரியனை மனம் புரிந்த நற்குல நங்கை ஒருத்தியை எனக்கு கன்னியாகவே பலி தர வேண்டும். அவள் மனப்பூர்வமாக என்னை வணங்கிக் கொண்டிருக்கும் போது பலியிட வேண்டும். பெண்ணே, தேவிக்கு வணக்கம் செலுத்தும். உனக்கு நன்மை உண்டாகும். யார் பேசுவது? நான் தான் பேசுகிறேன், நல்லதைத்தான் பேசுகிறேன். பக்த சிகாமணி, என் தேவிக்கு மனப்பூர்வமாக வணக்கம் செலுத்து. இதில் ஏதோ மோசம் இருக்கிறது. உன் வேஷம் சொல்கிறது. உள்ளத்தில் முள் இருந்தாலும் உன் உரையாடல் இனிப்பாகவே இருக்கிறது. உன் பசப்பு வார்த்தைகளை நம்ப மாட்டேன். அறிவோடு சொன்னால் பசப்பு வார்த்தையா? ஆட்டி வைப்பவன் நான், அதன்படி நீ ஆடத்தான் போகிறாய். என் தேவியை நீ மணந்தும் வரையிலும் உன்னை விடமாட்டேன். வீண் பிரமை! பேராற்றல் மிக்கவர், ஆண்மையும் நேர்மையும் நிறைந்தவர், பயமே அறியாத என் கணவர், உன் மாய வலையை கிழித்தெறிந்து உன்னை நிர்மூலமாக்கும் முன்பே என்னை போகவிடு. உன் புருஷன் என்னை நிர்மூலமாக்குவானா? பொடி பைத்தியக்காரி!
மந்திர தந்திர டக்கு டமார கஜகர்ண கோகர்ண பயங்கர சாதனைகளில் ஆழ்ந்து தேர்ந்த என்னை ஒரு சாமானியம் உன்னை கைப்பிடித்தவன் என்னை அழித்து விடுவானா? பொடி போ, உன் புருஷனை எதிர்பார்த்து அந்த ஏமாற்றத்திலே ஆழு. ஜெய் கபால காமினி. பழிவாங்க வந்த நாகக்கண்ணி, நாகக்கண்ணியான உனக்கு மந்திரவாதியின் மீது பகையா? ஆமா, என் தாய் தந்தையர் மடிய காரணமான அந்த மந்திரவாதியை நீங்கள் அழிக்க வேண்டும். உங்கள் மனைவியை கடத்தியது அந்த மந்திரவாதிதான். மகா உத்தமியான உங்கள் மனைவியை பலியிட்டு அபாரமான சக்தியை பெறும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறான் அந்த மந்திரவாதி. அந்த மந்திரவாதியின் இருப்பிடம் தெரியுமா? தெரியும் இளவரசே. கிழக்கு பக்கமாக 100 யோஜனை தூரம் போனால் பேதாள மலை இருக்கிறது. அந்த மலையில் தான் இருக்கிறது மந்திரவாதிய
Hello.
எனது நன்றி ராஜகுமாரா, எனது நன்றி. பூமிக்கு வந்த தெய்வமா? இல்லை, சித்தவர்தன் என்னும் கந்தர்வன். தாகம் என்று சொன்ன முனிவரை அலட்சியப்படுத்தியதன் விளைவால் நான் இந்த சாபம் அடைந்தேன், உன்னால் விமோசனம் பெற்றேன். நான் உனக்கு நன்றி கடன் செலுத்த விரும்புகிறேன். என்ன வேண்டும் உனக்கு? பெருமைக்குரியவரே, பாராட்டி பரிசு வழங்கும் அளவுக்கு நான் உங்களுக்கு எதுவும் செய்யவில்லை. தயவு செய்து அந்த பிரச்சனையை விட்டுவிடுங்கள். கல்யாண மண்டபத்திலிருந்து காணாமல் போன என் மனைவியை காப்பாற்ற எங்கே போக வேண்டும் என்று தெரிந்தால் சொல்லுங்கள், அதுவே போதும். ராஜகுமாரா, கபால பைரவன் என்னும் மந்திரவாதி உன் மனைவியை அவன் குகையிலே பூட்டி இருக்கிறான். வெகு தூரமுள்ள அந்த குகைக்கு நீ போக, ஆகாய பயண வித்தையை உனக்கு உபதேசிக்கிறேன், அறிந்து கொள். வணக்கம். கல்யாண மண்டபத்தில் குந்தலா கடத்தப்படுவது, அவளை தேடிக்கொண்டு இளவரசர் போவது, விஷ்ணு சர்மாவின் சாபம், படித்து விடுமா மகாராஜா? வருந்தாதீர்கள் மகாராணி, இதெல்லாம் மாயை போல் இருக்கிறது. இந்த மாயைக்கு குருகுலத்திலிருந்து புறப்பட்ட போதே ஆரம்ப விழா நடந்துவிட்டது என்று என் முடி சாஸ்திரம் பேசுகிறது. மகாராஜா அனுமதித்தால் நான் இப்போதே புறப்படுகிறேன். சகரா, புறப்படு, நீயும் முயற்சி செய். குந்தலா, மந்திரவாதி உபாசனை செய்யும் தேவி இது என்று நினைக்கிறேன். வணங்கு. பலி கேட்கும் மகாகாளி முதலாக பக்தியை கேட்கும் பராசக்தி வரை எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம். வா குந்தலா, தேவியை வணங்கு. இந்த தேவியின் கருணையால் நாம் விபத்தில்லாமல் வெளியேற முடியுமோ என்னவோ. நல்வாய்ப்பை நழுவ விடாதே, பக்தியுடன் வணங்கு. உடனே நாம் இங்கிருந்து வெளியே போக வேண்டும். அம்மா ஜெகன் மாதா, மந்திரவாதி சொல்லும் வார்த்தைகளையே என் கணவரும் சொல்லுகின்றார். இதன் உள்நோக்கம் தெரிய வேண்டும் தாயே. கணவனின் கட்டளையை நிராகரிக்கலாமா? நீங்கள் என்ன சொன்னாலும் புவனேஸ்வரி தேவியை வணங்கி என் கைகள் வேறு தெய்வத்தை வணங்காது. வணங்காதா? அற்ப மூடனே, நீ யார் என்பது புரிந்துவிட்டது. தப்பிக்கலாம் என்று நினைத்து விடாதே. உன்னை என் தேவியை வணங்கும்படி செய்கிறேன். என் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்கிறேன். ஜெய கபால காமினி. அப்படியா நடந்தது? அந்த யோக தண்டத்தை முனி பத்தினி விக்ரமனுக்கு தர்றத எங்க நாலு கண்ணாலையும் பார்த்தோம் குருதேவா. அவங்க ரெண்டு பேரும் பேசுறத எங்க நாலு காதாலையும் கேட்டோம் குருதேவா. அதுக்கப்புறம் விக்ரம முனிகுமாரன் உடலுக்குள்ள இருந்து தான் உடம்புக்குள்ள போந்துட்டான்.
பரவர மனப்பான்மை கொண்ட அந்த மாதா கண்ணை முடிவாறு நமக்கு தந்த அந்த யோக தண்டம் மந்திரவாதியை அழிக்க உபயோகப்படும். ஜெய் யோகேஸ்வனி என்று இந்த தண்டத்தை யார் மீது வைத்தாலும் அவர்கள் நம் கைப்பாவை ஆகி விடுவார்கள். உதாரணமாக, இதனால் உன்னை தொடுகிறேன், என் கட்டளைப்படி நீ ஆடுவாய் பாடுவாய். ஜெய் யோகேஸ்வனி. இதன் உதவியால் அவன் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள முடியுமா? என்ன கேள்வி! இந்த நேரத்தில் மந்திரவாதி என்ன செய்கிறான் என்பதையும் பார்க்க முடியும். வா பார்க்கலாம். ஜெய் யோகேஸ்வனி. எதிரிகள் கையில் யோக தண்டம் சிக்கிவிட்டதா? அந்த தண்டத்தால் தொட்டால் யாரானாலும் சரி, அவர்கள் கை அசைவுக்கு ஏற்ப ஆட வேண்டியவர்கள் தான். அதை நான் வசப்படுத்திக் கொண்டால் அதே நொடியில் குந்தலா தேவியை வணங்குவாள். நம் யோக தண்ட விஷயம் மந்திரவாதிக்கு தெரிந்தது ஆச்சரியமாக இருக்கிறது. மாயக்கண்ணாடியின் மூலமாக தெரிந்திருக்கும். இந்த யோக தண்டத்துக்காக வந்து உன்னை தொல்லை கொடுப்பானோ? நானும் கூட இங்க இருக்க முடியாது. நமக்கு இந்த யோக தண்டத்தை வழங்கிய அந்த மாதாவின் இறுதிச் சடங்குகள் முடியும் வரையிலும் நான் குரு மைந்தனாக அங்கேயே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகினி, ஏற்கனவே இரண்டு முறை மந்திரவாதியிடமிருந்து நீ தப்பித்து விட்டாய். உன்னை பழிவாங்கும் வெறியுடன் அவன் வந்தால் ஜாக்கிரதை. ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்வேன். நீங்கள் ஏனடா உருப்படாதவர்கள்? நாகினி இருக்கிற இடத்தை காண்கிறேன் குருதேவ. அவசியம் இல்லை, இங்கேயே இருந்தால் போதும். குருதேவருக்கு நம்ம கிட்ட நம்பிக்கையே இல்லை. பம் 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 சிக்கா சிக்க பம் சிக்க பம். ராஜகுமார விஜயன் செத்து போயிட்டாண்டா? அப்ப குந்தலா இனிமே பலிக்கு பிரயோஜனமே இல்லடா. நம்ம மண்டையில இந்த யோஜனை வராம போச்சடா. நம்ம மண்டையில இல்லையே. இப்பதான் புரியுதே. சசிரேகா, தோழிகளே, மூவர் உதவியும் இப்போது எனக்கு தேவை. இந்த யோக தண்டத்தை பறித்து செல்ல மந்திரவாதி நம் இருப்பிடத்திற்கு வரப்போகிறான். காம விரியனான அவனை பாடல்களால் உங்கள் மேனி அசைவுகளால் அயர வைத்து மதுவழித்து மயங்க செய்யுங்கள். போங்கள். இவன் பெண்மோகமே இப்படி ஒரு முடிவுக்கு காரணமானது. இகளே, உங்கள் உதவியை மறக்க மாட்டேன். நீங்கள் போய் வாருங்கள். பாலை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த மகாபாவை கண்விழிக்கு முன்பே 1000 துண்டுகளாக வெட்டி போடுங்கள். செயல்படுங்கள். என்ன இது? விரோதமும் வாங்கிய கடனும் மிஞ்சக்கூடாது. வெட்டி வீசி போடுங்கள். மன்னித்து விடு நாகினி. தூங்கிக் கொண்டிருப்பவன் செத்தவனுக்கு சமானம். பிணத்தை வெட்டுவது நியாயமாகுமா? ஒரு கொடியவனை அழிப்பதற்கு கோட்பாடுகளை மீறுவது தவறல்ல. ராமபிரான் வாலியை மறைந்திருந்து கொல்லவில்லையா? யோசிக்காமல் கொன்று விடுங்கள். ராமபிரான் கதையை ஏன் இழுக்கிறாய்? எந்த மாதாவால் யோக தண்டத்தை நாம் பெற்றோமோ அந்த முனிபத்தினிக்கு இறுதி கடமைகள் நாளை முடிய போகிறது. அதுவரையில் நான் அமைதி இழக்க கூடாது. அதுவரை இவன் மாயைகளை தாங்க இயலுமா? எந்த மந்திரவாதியானாலும் தலைகீழாக கட்டி தொங்கு விட்டால் மந்திரம் பலிக்காது. நாளை வரை அவனை தலைகீழாக தொங்க விடுவோம். அப்படி தொங்கும் பொழுது அவன் மந்திரங்களை சொன்னால் பலிக்காது. நல்ல யோசனை.